என்னடா ரமேஷ் அம்மாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு போலயே ஏன்டா சுரேஷ் மறுபடியும் மண்டையை ஒடிச்சு மயக்கமாக எவ்வளவு நேரட ஆக போகுது இவன் நமக்கு வாட்ச அடிமை என்னென்ன கொடுமைப்படுத்தணும் டார்ச்சர் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம்டா அப்ப இனி இவன் நம்ம பேச்சத கேக்கணும்ன்ற அப்படித்தானே மிருகம் உன் சன்னதிக்கு வந்து என் மனசுக்குள்ள ஏதோ குழப்பம் உண்டாயிட்டே இருக்கு ஏதோ ஆபத்துல இருக்கான்னு நினைக்கிறேன் கனி எங்க இருக்கா என்ன பண்றான்னு தெரியல நானும் இப்ப அவளை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கேன் கணிக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சு நான் அவ்ளோதான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் என் வேண்டியதுல ஒரு முறையாவது காது குடுத்து கேளுங்க நான் திரும்ப போய் கனியை பாக்குற வரையில கணிக்கு எந்த ஆபத்தும் வராத பாத்துக்கோங்க அவளுக்கு எல்லாம் சீக்கிரம் சரியாகணும் அது உங்க கையில தான் இருக்கு எல்லாம் தான் இருக்கு இன்னும் நான் என்னதான் உங்களுக்கு செய்யணும் சொல்லுங்க என் உசுரி கூட எடுத்துக்கோங்க கணிக்கு மட்டும் வாய் நல்லுபடியே குணமாயிடணும் கனி இந்த மாம மனச எப்பதான் நீ புரிஞ்சுக்குவே சொல்லு கனி சின்ன பிள்ளையில இருந்து நாள் வர எனக்கு எல்லாமே நீதான் இருக்க இருக்கேன் நீ ஏன் நீ நீ இல்லாமலாம் என்னன்னா வாழ முடியாது கனி நீ இல்லன்னா அவ்வளவுதான் நான் செத்து போயிடுவேன் அட 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 பொண்ணு என்ன பொண்ணுக்கு ரெண்டு கண்ணு என்ன பொண்ணு என்ன இந்த மாதிரி இருக்கணும்டா இப்படி ஒரு குஜரிய என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை ஏண்டா இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய காட்டில் தனியாக என்னத்துக்கடா வந்திருக்கோம் அதை நம்ம கேட்க மறந்துட்டோமே நம்ம கண்ணில் மாட்டினதால எதோ உசுரோடையாவது இருக்கு இதுவே நாய் நரி சிங்கம் கரடின்னு ஏதாவது பார்த்துருந்ததுன்னா அவ்வளவுத இவளோட நிலைமையை நினைச்சே பார்க்க முடியலையே என்ன நிலைமையா இருக்கும் காட்டுக்கே விருந்தாயிருந்திருப்பா முதல்ல மேல இருந்து கை எடு நீங்க தான் மனசுல

ஆனா இப்போ ஐயோ என்னை நினைச்சாலே அசிங்கமா இருக்கு எல்லாம் எனக்கு வேணும் என் அம்மா பாட்டியை விட்டுட்டு வந்தமாதிரி அதுக்கு எல்லாம் வேணும் நான் இல்லம்மா என் அம்மா என்ன பாடப்படுறாங்கனு தெரியலையே என்ன மச்சி பாத்தியா இவ்ளோ நேரம் இவ திக்குவாய் மாதிரி நம்மகிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காடா எல்லாம் டயலா பேசுற பாத்தியா எனக்கு ஏன் திக்கமாட்டேங்குது நான் நல்லா பேசுறேன் அம்மா அப்பா

அம்மா கிட்ட போறியா பாருடா கசாப்பு கடைக்கு வந்த கடவை பாவம்னு அந்த மாதிரில இருக்கு இவ சொல்றது ஏண்டி உன்னை இவ்வளவு தூரம் விரட்டி துரத்தி புடிச்சி ஆஹ் உன்னைய யாருக்கு தெரியாம இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறது எதுக்குடி நீ கண்டுபிடிச்சது உன் அம்மா கிட்ட கொண்டு போய் விடவ இனி நாங்க தான் நீ கேட்கணும் நாங்க தான் நீ செய்யணும் உங்க கால வந்து கேக்குறேன் என் அம்மா கிட்ட என்ன கொண்டு போய் விட்டுருக்க என் அம்மா இனி பார்க்காம இருக்க மாட்டேங்க என் அம்மாவுக்கு நீ விட்டா யாரும் இல்ல ப்ளீஸ் தயவு செஞ்சு இன்னைக்கு கொண்டு போய் விட்டுருங்க நான் எங்க இருக்கேன் கூட எனக்கு தெரியல ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ இங்க கொஞ்சம் திரும்புங்க சார் நீங்க அதை சொல்லுங்க என் அம்மா கிட்ட நான் போகணும் சார் அம்மா அம்மானு வார்த்தைக்கு வார்த்தை அம்மாவை பத்தி பேசுறீங்களே அப்புறம் ஏங்க அவங்களை விட்டுட்டு தனியா வந்தீங்க இந்த ஃபாரஸ்ட் எவ்வளவு ஒரு டேஞ்சரான இடம் தெரியுமா ஏங்க ஒரு பொண்ணு தனியா இவ்வளவு தூரம் வருவாங்க எது ஒண்ணு ஆச்சுன்னா என்னங்க பண்றது பொண்ணுங்க சுதந்திரம் வேணும் சுதந்திரம் வேணும்னு கேக்குறாங்களே தவிர அவங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை யாரும் சரியா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க முக்கியமா பொண்ணுங்க அவங்களுக்கு கிடைச்ச சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணதான் நம்பர் ஒன்னா இருக்காங்க ஏங்க இவ்வளவு விளக்கமா பேசுறீங்களே அப்புறம் ஏங்க என்ன இப்படி பண்ணீங்க சொல்லுங்க நான் என்ன பாவம் பண்ண நான் என்ன பாவம் பண்ணேன்னு சொல்லுங்க. அம்மா மேல இருந்து கோவத்துல கோத்திட்டு வந்துட்டேன். انا ஒரு பொண்ணு தனியா இருக்கான்னு தெரிஞ்சு அவகிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறது தப்பில்லையா இல்லையா? இவ பொண்ணுதானே இவள என்ன வேணா பண்ணலாம் யார் கேபான்னு. ஒருதரோ நினைக்கிறதுலதானே என்னிகை மாதிரி பொண்ணுங்கள இப்படி ஆளறாங்க. ஏன்ங்க இப்படி பண்றீங்க? இப்போ என் வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. இதுக்கு நான் செத்து போய் ஹலோ ஹலோ ஹலோ. இப்போ யாரோட வாழ்க்கை யாரால பாழா போச்சு? டேய் மச்சான், நாம யாரன்னு சொல்லுடா. பாவம் பாப்பா ஒண்ணு தெரியாத முழிக்கிறாங்க பாருடா நம்ம யார் என்னன்னு கொஞ்சம் டீட்டெயில்ல சொல்லு ஏங்க இங்க யாரும் உங்களை எதுவும் பண்ணல நாங்க மூணு பேரும் போலீஸ்ங்க ட்ரைனிங்காக ஃபாரஸ்ட்ல இருக்கோம் நாங்க மூணு பேருன்றதால உங்களை ஏதோ சேஃபா காப்பாத்திட்டோம் நாங்க இல்லாம வேற யாருக்கிட்டயாவது மாட்டிருந்தீங்கன்னா என்ன ஆகுறது என்ன ஆயிருக்கும் இவ்வளவு நேரம் இவங்க நம்மள என்னென்னமோ சொன்னாங்கல்ல அது எல்லாம் நடந்திருக்கும் நீங்க எதுக்கு தனியா இங்க வந்தீங்க அதை சொல்லுங்க வீட்டுல அம்மாவுக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை அதனால நான் வந்தேன் ஆமா நாங்க முதல்ல உங்ககிட்ட பேசும்போது நீங்க கொஞ்சம் திக்கி தான் பேசுனீங்க இப்ப ஆனா நல்லதான பேசுறீங்க ஆஹ் நாங்க எதுவும் பண்ணிட்டுவோன்னு நடிச்சிங்களா இப்படி எல்லாம் டிராமா பண்ண இவனுங்க நம்மள விட்டுருவானுங்கன்னு சொல்லி இங்ககிட்ட திக்குவாய் மாதிரி நடிச்சிங்களா என்ன இல்லை நிஜமாவே நான் ஒரு திக்கு வாய்தான் ஏன்னா சின்ன வயசாக இருக்கையில் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்பா என் கண்ணு முன்னாடியே தூக்கு போட்டுக்கிட்டாரு அதை நான் பார்க்க போய் அம்மாவை கூப்பிட போகணுன்னா அப்போ எனக்கு பேச்சு வராமல் நான் அப்படியே நின்றுட்டேன் அதுலேருந்து எனக்கு சரியாக பேசவே வராது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா இங்கேயே என்னை அழைச்சிட்டு போய் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுகிற அளவுக்கு நான் வந்தேன் அப்புறம் எல்லோரும் ஊருக்குள்ளே இனி திக்கு வை திக்கு வைன்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதனால் நான் யார்கிட்டையும் பேசவே மாட்டேன் வாய் பேச தெரியாது ஊமுன்னு சொல்லிவிடுவேன் இனியை கல்யாணம் பண்ணிக்க வர வரும் எல்லாம் திக்கு வைன்னு சொல்லி ரெண்டாம் தரமாக கட்டிக்க வராங்க அவங்கக்கிட்ட அதிகமாக நகை நட்டு சீரனு கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அதான் வர மாப்பிள்ளையெல்லாம் ஏதாவது பண்ணி நான் துரத்தி விட்டுடுவேன் இது தெரிஞ்சு பாட்டியும் அம்மாவும் இனியை திட்டினாங்க அதுக்காக தான் அவங்க மேலே கோச்சிக்கிட்டு நான் தூரமா எங்கேயாவது போய் சேர்த்துடலாம் இனி பாட்டிக்கும் அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு இந்த காட்டுக்குள்ள வந்தேன் என்ன பொண்ணு நீங்க திக்குவாயில ஒரு பிரச்சனையா இதுக்காக பொய்யாங்களா உங்களுக்கு என்ன தெரியும் இது வரை என் கூட யாருமே பேசவே மாட்டாங்க தெரியுமா நான் முத முதல்ல இப்போ உங்ககிட்டதான் பேசுறேன்னு எல்லாரும் திக்கவாய் திக்கவாயின்னு சொல்லி இனி விளையாட கூட சேர்த்துக்க நான் சின்ன பிள்ளையா கையில் அம்மா மட்டும்தான் என்ன பாசமா இருப்பாங்க

என்னவா தெரியுது ஆனா அது எனக்கு என்னன்னுதான் புரியல நானு சரியா படிக்க மாட்டேன் திக்கி தான் பழி பண்ண சொல்லி பத்தாவது வரை இந்த பள்ளிக்கூடத்துக்கு போனோம் அதுக்கு பிறகு பிள்ளைவெல்லாம் கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லி பள்ளிக்கூடமே போகலை தண்ணி எங்களை மன்னிச்சுருன்னு சொன்னம்மா நம்ம அப்பா அம்மா நமக்காக எவ்ளோ பண்றாங்க அவங்க மேல கோச்சுக்கிட்ட இப்படி வருவேன் இவ்வளோ நேரத்துக்கு உங்க அம்மா எவ்ளோ கஷ்டப்படுவாங்க உனைய காணும்னு என்னமா பொண்ணு அப்பா இல்லைன்னு வேற சொல்கிறேன் அப்போ உன் அம்மா இத்தனை வருஷமா உனக்காக மட்டும்தானே வாழ்ந்திருப்பாங்க என் அம்மா இவ்வளோ நாளாக எனக்காக மட்டும்தான் வாழ்ந்தாங்க அவங்க எனக்காக தியாகம் பண்ணிக்கிட்டாங்க என் அம்மா என் அப்பா யாருக்கு இல்லை அவங்களுக்கு இருபது வயசு தானா அந்த இருந்து எனக்கு இருபத்தோரு வயசு ஆகுது இந்த இருபது வருஷமா அம்மா எனக்காக மட்டும்தான் இருந்திருக்காங்க என் அம்மாவுக்குன்னு சொந்தம் பந்தம் சொத்துன்னு அவ்வளோ பேர் இருக்காங்க ஆனா அம்மா யாருக்கிட்டேயும் பேச மாட்டாங்க என் அப்பாவும் என் அம்மாவும் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் வேற வேற ஆளுங்கன்னு சொல்லி கல்யாணத்துக்கு பரவ யாருமே அவங்கள சேர்த்துக்கல நான் பிறந்த பிறகு எங்க அப்பாவோட தங்கச்சி எங்க அத்தை கூட எங்க அப்பா கிட்ட இருந்த சொத்தெல்லாம் பொழுதுறதுக்காக எங்க அப்பா மேல போய் என்ன திருட்டு பழியே போட்டு எங்க அப்பாவை உடம்புக்கு தெரியலாத ஆளாக்கிட்டாங்க என்னங்க நீங்க உங்க லைஃப்ல இவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்களா நீங்க எதுக்கு படிப்பு விட்டீங்க நல்லா படிச்சிருந்திருக்கலாம்ல நேரத்துக்கு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்க அம்மாவை நல்லா பாத்துருந்துருக்கலாம்ல எல்லாரும் என்ன திக்கு வாய் திக்கு வாய் சொன்னதாலதான் ஸ்கூலுக்கே போகிறது விட்டுப்பட்டு எனக்கு படிக்க ரொம்ப இஷ்டம் ஆனா என்னால போக முடியல ஏங்க இப்ப படிப்பு தாங்க எல்லாமே நம்ம படிச்சிருந்தா நம்ம வாழ்க்கையே தலைகீழ மாறும் இந்த நீங்க சொன்னீங்களே உங்க சொந்த பந்தம் உங்க அத்தை யாராரோ அவங்க எல்லாம் நீங்க மட்டும் இப்ப படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மதிப்பாங்க தெரியுமா ஆமா நீங்க சொல்றது சரிதான் படிப்பு ஒண்ணுதான் எல்லாத்தையும் மாத்தும் ஆனா என்ன செய்யறது எங்களை மாதிரி ஆளுங்களா படிக்க கூட வசதி இல்லாம கஷ்டப்படுறோமே ஏங்க நாங்களும் ஒன்றும் பெரிய ஆளுங்க கிடையாதுங்க நாங்களும் கஷ்டப்பட்டு படிச்சு உழைச்சு முன்னேறினவங்க தான் டேய் இங்கேயே எவ்வளோ நேரண்டா பேசிக்கிட்டு இருக்கிறது அவங்க அம்மா இவங்களை காணும்னு பதறி போய் இருப்பாங்கடா வாடகை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்புறம் என்னம்மா இங்கேருந்து போன பிறகு எங்களெல்லாம் மறந்துட மாட்டேல நாங்கள் இந்த ஊரில் இந்த காட்டுக்குள்ளேயே தான் இருப்போம் நீ எப்போ வேணும்னாலும் வந்து பார்த்துக்கலாம் அதுக்காக அம்மா கிட்ட பாட்டுக்கிட்டலாம் அடிக்கடி சண்டைப்படாத இல்லைண்ணே இனி அம்மா கிட்டையும் பாட்டுக்கிட்டையும் எந்த சண்டையும் போட மாட்டேன் அவங்களை நல்லபடியாக பார்த்துப்பேன் உன் பேர் என்ன சிஸ்டர் என் பேரு கனிமொழி பாரு

ஏங்க நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க ஆமா உங்க பேர் என்ன என் பேரு கலை என்ன கலையா ஐயா அந்த பேரை எனக்கு சுத்தமா பிடிக்காது என் மாமாவும் ஒரு கருவாயம் கிடக்குறான் அவன் பேரும் இதுதான் அவனுக்கு நான் வச்சிருக்க பட்ட பேர் கருவாப்பாய கலை அவன் கோயிலுக்கு போயிருக்கான் வரையில எனக்கு பொம்மை வளைய மணின்னு என்னென்னமோ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சரியான பைத்தியக்கார எப்ப பாரு கனி கனின பின்னாடியே சுத்துவான் நான் வேணா உங்களுக்கு ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிடுவேன் என்னது பட்ட பேரா

நமக்கு கடைசி வரை இந்த கருவக்கட்டையும் காண்ட மிருகமும் மட்டும்தான்ட வா 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 இந்நேரத்துக்கு கும்கி நம்மள பாக்க வந்திருப்பா அவகிட்ட அது போய் ஒரு ரொமான்ஸ போடும் வழி நெடுக்க காட்டு மல்லி யாரு அத பாக்கலையே தேய் இப்ப ரெண்டு பேரும் வாய மூடிக்கிட்டு போறீங்களா இல்ல வாயிலே ரெண்டு குத்து விடுவாங்க

இனி நான் யாரையும் நம்ம போகிறது கிடையாது எல்லாம் புரிஞ்சிருச்சு நாள் வரை இந்த உலகத்தில் நான் யாருக்காக வாழ்ந்தனும் அவளை என்னை விட்டு போயிட்டான் அவளே இல்லைன்னு ஆகிடுச்சி இனி நான் மட்டும் எதுக்காக இங்கே இருக்கணும் இனி நான் யாருக்காக வாழணும் என் பிள்ளையே என்னை விட்டு போன பிறகு நான் வாழ்ந்த என்ன பொண்ணையும் எல்லாமே எனக்கு என் மகன் மட்டும்தான் என் தங்க மகளே என்னையை விட்டு போயிட்டான் ஐயோ உனியை எறும்பு கடிக்காம உனிய பூச்சி போட்டு வண்டாம உனியை மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்தேனே இப்படி நாய்க்கு நறுக்கி உனியை கறியாக கொடுக்கவா வளர்த்தேன் என் பிள்ளை ஒரு இரும்பு கடிச்சா கூட சாக மாட்டாலே இதனால வேற ஒரு முள்ளு கூட குத்தாம நான் பார்த்து பார்த்து வளர்த்தேனே என் பிள்ளை அந்த காட்டுக்குள்ளே எந்த சிங்கத்துக்கிட்ட மாட்டினாலோ என்ன வழி அனுபவிச்சாலோ கடைசி வர நம்ம மாற்றா வருவாள் நம்மளை காப்பாற்றுவான்னு நினச்சிருப்பாளா என்ன நினச்சானு தெரியலையே என் சாமி என் கனி இனி இந்த உசிரை வச்சுக்கிட்டு நான் இருக்க மாட்டேன் என் பிள்ளை போகிற இடத்துக்கே நானும் போகிறேன் இனி நான் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு பிரயோசனமும் இல்லை இனி யார் இருக்கா எனக்கு என் பெற்ற பிள்ளையே என்னை விட்டு போயிடுச்சு நான் யாருக்காக வாழணும் ஏத்தே இனி மன்னிச்சிருங்க தே இனி இது தவிர எனக்கு வேற முடிவு தெரியல இனி நான் சிறுவடை இருக்க மாட்டேன் என் பிள்ளை கூடையும் நானும் போறேன் என்ன இது ஏத்த என்னை என்ன பண்ண சொல்றீங்க பிள்ளைய பறி கொடுத்துட்டு நான் என்ன பாடுபடுறேன்னு உங்களுக்கு தெரியுமில் இனி நான் யாருக்காகத்தான் வாழணும் என்ன சொல்லமா இது பைத்திய கடத்தணும் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது சொல்லமா எனக்கான நம்பிக்கையே இல்லத்த என் நம்பிக்கையெல்லாம் எப்போவோ போயிடுச்சு இனி என்னால் உசுரோட இருக்க முடியாது என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியாமல் ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து பொழிக்க ஒரே இந்த மருந்து குடிச்சிட்டு செத்து போகிறேன் என்னையும் விடுங்கத்தை என் விட்டுடுங்க சிலம்மா அப்போ இத்தனை காலமா அத்தை அத்தனை என் கூட இருந்து இனியை பார்த்துக்கிட்டது எல்லாம் பொய்யுதா இல்லை என் மகன் போனதுலேருந்து தாய்க்கு தாயாக இருந்து இனியை பார்த்துக்கிட்டீங்க அதெல்லாம் என்ன செல்லமா என் பிள்ளை போன பிறகு என் மருமகளும் என் பேரப்பிள்ளையும் தான் எனக்கு எல்லாமே நினச்சி நான் வாழ்ந்தனேன் இனி நான் யாருக்கிட்ட போவேன் சொல்லு செலம்மா சாவரதுன்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கும் கொடு ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து போய்டும் வாழ வேண்டிய பிள்ளை அந்த கடவுளை கண்ணு இல்லாமல் என் பேர்த்திக்கே அந்த நிலமையை கொடுத்துட்டான் இனி நான் வாழ்ந்து என்னத்தை அனுபவிக்க போகிறேன் என்னத்தை பார்க்க போகிறேன் அந்த மாதிரி அதை கூட முதல்ல நான் குடிக்கிறேன் என் ஒரு ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுலேயாவது நம்ம குடும்பத்தோடய சந்தோஷமாக இருக்கணும்தே ஜென்மம் இல்ல இன்னும் ஏழு ஜென்மம் நான் எடுத்தலும் என் பாவனுக்கு மறுமாவளாவோ என் பேத்திதான் எனக்கு பேர் பிள்ளையவா பிறக்கணும் எனக்கு வேற உறவு எதுவும் வேணாம் சொல்லுமா